எனக்கு உண்மையிலேயே இந்த படத்தோட ஆல்பம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆல்பம். ஒரே ஒரு கோவம், அந்த படத்தோட ப்ரெஸ் ஷோ சண்டே ஈவினிங்கே உங்களுக்கு நான் காட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இரும்புத்திரை விஷால் சார் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் காமிச்சு விட்டாரு, நான் உங்களுக்கு வந்து ஃபுல் படமும் நான் காட்டுறேன். ஏன்னா அனுராக் கஷ்யப் சார்லாம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டேரக்டர். ஏன்னா பரதேசி நான் பண்ணும்போது நார்த் இந்தியாவில் அவர் வந்து பரதேசியை எனக்கு வந்து ப்ரமோட் பண்ணி விட்டார். ஸோ அவர் வந்து திருப்பி என் படத்தில் வந்து நடிக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போதே உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பட் ஆனால் வந்து என்னை நிறைய ஏமாத்திட்டாருங்க. அதாவது வந்து யூரன் டைரக்டர் வந்து ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து பிளான் பண்ணிடுவாங்க. ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்புறம் டைரக்டருக்கு ஃபோன் பண்ணுவேன், அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி அவர், ஆ சார் ஆமாம் சார், இல்லைங்க பட்ஜெட்டு இல்லை சார், இது பண்ணிங்கன்னா வந்து நம்ம நல்லாயிருக்கும் சார். அவள் தான் ஒரே வார்த்தை ஃபோன் கட் ஆகிடும். என்ன பண்ணுறது, பொதுவாக வாழ்க்கையில் இல்லை நம்ம செய்கிற விஷயத்தில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இமைக்கா நொடிகள் வந்து அதையும் தாண்டி வேறு ஒரு ரைடு இருந்தால் அதுதான் இமைக்கா நொடிகள். ஏன்னா உண்மையிலே படம் ஸ்கிரிப்டாகவும் சரி, படம் எடுத்த விதமாகவும் சரி, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. நிறைய எங்க ஷேர் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு இந்த படத்தில். உண்மையிலே சொல்லணுன்னா எனக்கு இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது நிறைய ஆர்டிஸ்ட்டோட நிறைய டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ணுன்ற ஆசை இருந்தது. அந்த லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக நயன் மேம் இருக்காங்க, இவங்க ஆதி ராஜசேகர் சார் இருக்கார். ஏன்னா அனுராக் கஷ்யப் சார்லாம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டேரக்டர். ஏன்னா பரதேசி நான் பண்ணும்போது நார்த் இந்தியாவில் அவர் வந்து பரதேசியை எனக்கு வந்து ப்ரமோட் பண்ணி விட்டார். ஸோ அவர் வந்து திருப்பி என் படத்தில் வந்து நடிக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போதே உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த மொத்த டெக்னீஷியன்ஸும் காஸ்ட்டும் வந்து ஒரே படத்தில் அமையிறது உண்மையிலே ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ராஷி திருப்பி அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது தமிழ் சினிமாவில். ஸோ அகெயின் வெல்கம் டு த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அண்ட் ஸ்டன்ஸ் பற்றி சொல்லி அப்படின்னு இன்றைக்கி எல்லாருமே ஸ்டன்ஸ் பற்றி பேசுகிறாங்க. இப்போ அஜயும் சொன்னார், அந்த ஸ்டேர்கேஸ் இன்சிடென்ட்டை சொன்னார், இதுதான் உண்மை. ஏன்னா வந்து எனக்கும் சொல்லலை அவர், ஏன்னா ஒவ்வொரு நாளும் சர்ப்ரைஸாகவே இருக்கும், என்ன பண்ண போகிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. செட்ஸுக்கு போய் நிற்பாங்க, புதுசாக எதுனா ஒன்று நடக்கும். ஸோ ஸ்டேர்கேஸ் அப்படின்னு சொல்லி போய் மேலே நின்னாங்க. அண்ட் இப்போ தான் சொன்னார் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி. பட் ஒரு விஷயம் அவர் சொல்ல மறந்துட்டார், அங்கே வந்து 15வது மாடியில் என்னை ஏற்றி விட்டாங்க. அங்கே வந்து ஒரே ஒரு ரோப்பில் தான் நான் தொங்கிட்டு இருந்தேன். ஸோ தொங்கிட்டு அங்கேருந்து இறங்கி வரணும். ஸோ அது பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு எனக்கு என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் சரி ஓகே, பாரத்தை இவங்க மேலே போட்டு போயிடுவோம், போய் பண்ணுவோம், என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போயிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து ஷார்ட் எனக்கு ஓகே ஆன்டிசிபேட் பண்ணிட்டேன் இப்படி தான் நடக்கும்னு. இந்த லென்ஸ் மாத்திர கேப் இல்லை ஆங்கிள் மாத்திர கேப் நான் ஆன்டிசிபேட்டே பண்ணல. ஸோ ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மேலேருந்து குதிச்சு குதிச்சு வருவேன், அதுக்கப்புறம் கட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே இடத்துல நிற்கணும். ஸோ 12வது மாடியோ இல்லை 15வது மாடியிலையோ அப்படியே நின்றுட்டு இப்படியே உட்காந்துருக்கணும். ஸோ இவங்க ஷார்ட் சேஞ்ச் பண்ணுறது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், அந்த 10 மினிட்ஸ்க்கு இப்படியே பிடிச்சிட்டு உட்காந்துருக்கணும். ஸோ என் வாழ்க்கையில் அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா நான் வந்து அங்கே இருக்கும்போது பொதுவாக இந்த புறாகிரா பறந்து வந்த ஒரு ஷூஷ் அப்படின்னு சொன்னால் போயிடும். அங்கே போய் நின்றுட்டு இருந்தேன். இவங்க வந்து நெக்ஸ்ட்டு செட்டப் ரெடி பண்ணுற வரைக்கும் அப்படியே நின்றுட்டு இருந்தேன். நின்று கீழே பார்த்தா வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ கீழே பார்க்காம மேலேயே பார்த்துட்டு இப்படியே நின்றுட்டு இருந்தேன். அப்போது பக்கத்தில் வந்து ஒரு புறா வந்து உட்காந்துது, நான் ஷுஷு ஷுஷுன்னு சொல்கிறேன், அது போகவே மாட்டேங்குது. ஸோ அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், ஸோ ஓகே அவங்களோட டெரிட்டரியில் நம்ம வந்திருக்கோம், நம்ம மாசத்தில் இங்கே ஒன்றும் வேலைக்காகாது, சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ கீழே பார்த்துட்டு அஜய் புறாலாம் இருக்கியா, போதுங்கயா, முடிச்சுக்கலாம்யா முடிச்சுக்கலாம்யா அப்படின்னு சொல்லி இப்படி காட்டுறேன். கீழேருந்து அஜய் சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ. ஸோ உண்மையிலே ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா இந்த படத்தில் ஒவ்வொரு நாள் நான் நடிக்கும் போதும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அண்ட் ஆதி பற்றி நான் சொல்லியாகணும், ஏன்னா இது கரெக்டாக நான் வந்து அவரை நேரில் பார்க்கும்போது தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். எனக்கு உண்மையிலே இந்த படத்தோட ஆல்பம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆல்பம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரே ஒரு கோவம், அந்த பாட்டு நீங்கள் எடுத்திருக்கக்கூடாது, ஏன்னா அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. பட் ஓகே, ஹேவிங் செட் தட், இன்னைக்கு படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணுறது ஒன்று, இந்த மாதிரி ஒரு மல்டி ஸ்டாரர் ஃபிலிம் பண்ணுறது ஒன்று, பட் ரெண்டும் கலந்த ஒரு படம். அண்ட் அதில் ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், புது இமோஷன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் இமைக்கா நொடிகளில் எனக்கு அமைஞ்சது. அண்ட் அதுக்கு முத நன்றி வந்து அஜய் தான். ஏன்னா அஜயோட ஸ்கிரிப்ட், அஜய் சொன்ன மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் இப்போது
கேட்டு இமீடியட்டாக ஒரு 6 மந்த்ஸில் ஷூட்டிங் போயிட்டு முடிச்சுட்டு வந்த ஸ்கிரிப்ட் கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி 2013 வந்து எனக்கு நரேட் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட். ரொம்ப ஆசையோடு இருந்தேன் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணி ஆகணும், ஏன்னா ஒவ்வொரு படம் சைன் பண்ணும்போதும் நான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன் சரி அடுத்து வந்து அஜயோட ஸ்கிரிப்ட் பண்ணாமல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் அந்த டைமில் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, நிறைய கன்ஸ்டன்ஸ் இருந்தது. பட் ஒரு விஷயத்தில் மட்டும் நானும் அஜய் ரொம்ப தெளிவாக இருந்தோம், என்னானாலும் எந்த காம்ப்ரமைஸோடு இந்த படம் பண்ணிடக்கூடாது, நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த 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 அளவுக்கு இந்த படம் எடுக்க முடிஞ்சால் இதை பண்ணுவோம், இல்லைனா இப்போதுக்கு தொடவே வேணாம் அப்படின்ற ஒரு இதில் இருந்தோம் நம்ம. அண்ட் அதுக்கப்புறம் அஜய் வந்து டிமாண்டிக் காலனி பண்ணார். அதுக்கப்புறம் திருப்பி வந்து மீட் பண்ணும்போது ஒரு கரெக்டான ஒரு விஷயமா அமைஞ்சது, சரி ஓகே இந்த படம் இப்போ வந்து கரெக்டான டைமாக இருக்குது இப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய வந்து திருப்பி அலைச்சல் இருந்தது நிறைய பேர்கிட்ட. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு ஹாஃப் ஆஃப் த ஸ்டோரி அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து ஜெயக்குமார் சார் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக வந்து இறங்கினார். ஏன்னா இது வந்து ஒரு ஒரு சின்ன ஸ்கேலில் பண்ணக்கூடிய படம் கிடையாது, இது வந்து டே ஒன்லேருந்து இது வந்து பெரிய லார்ஜ் ஸ்கேலில் பண்ணக்கூடிய ஒரு படம். ஸோ அதை நம்பி இறங்கினார் ஜெயக்குமார் சார். அண்ட் நாங்களே வந்து நிறைய விஷயம் நமக்கு இந்த டெக்னீஷியன்ஸ் வேணும் அந்த டெக்னீஷியன்ஸ் வேணும் அண்ட் இந்த ஆர்டிஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் எங்களுக்குள்ளே இருந்தது. பட் அதெல்லாம் தாண்டி அதை விட எக்ஸ்ட்ராவாக கொடுத்தது தான் ஜெயக்குமார் சார். ஸோ மொதல் நன்றி அவருக்கு தான், ஏன்னா தைரியமாக இறங்கி இந்த ஸ்கிரிப்டை நம்பி பண்ணார் அவர். இது இமைக்கா நொடிகள் வந்து என்னோட படமோ இல்லை நயன்தாரா அவங்க படமோ இல்லை அனுராக் கஷ்யப்போட படமோ இல்லை அஜயோட படம் இல்லை ஜெயக்குமார் சாரோட படம் கிடையாது. இந்த இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தரும் அவங்க ஹார்ட் அண்ட் சோல் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2 இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் சும்மா கிடையாது, உண்மையிலேயே வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் மேக்ஸிமம் எஃபர்ட் எவ்வளோ போட முடியுமோ நாங்கள் போட்டிருக்கோம். August 30th இவங்க சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆகுது, August 30th ஸ்க்ரீன்ஸில் வந்து பாருங்கள் பார்த்தேன் சொப்பினேன். தேங்க்ஸ்.